இன்னைக்கு கேளுத்தி மீன் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த பக்கம் ஒரு விரால் மீன் வச்சிருக்கேன். என்ன அது அந்த பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கெளுத்தி மீன் தான் வாங்க போகிறோம். குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, சாம்பலை கையில் தேய்ச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணுறது கழுவிட்டு போகும். சாம்பலை கையை தொட்டிக்கிறது அவள் தான் இந்த முன்னே தான் ஒடிக்கிறது. இது இதுக்கப்புறம் சும்மா தண்ணி ஊற்றி கழுவுனா போதும். இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவுனா போதும். ஹாய், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் மீன் கறி விட்டேன். நான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு மதுரைக்கு போகிறதா பிளான் வச்சுருந்தோம். மீன் கறரை பார்த்து அவர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சைக்கிளை நிப்பாட்டிட்டு போகமாட்டேன்னு அடம்பிக்க ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் மதுரைக்கு போகிறோடாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் சரி ஐர மீனாக இருந்தால் வேண்டாம்னு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்த கெளுத்தி மீன் துள்ளு துடிக்கி இருக்குக்கா, துள்ளு துடிக்கி இருக்குக்கா அப்படின்னு சொன்ன உடனே சீத்து வச்சுனா, ஏமா எடுத்து வச்சுருவோம்மா, எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் பாப்பு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம பாப்புன்னு சொல்லிட்டா தான் நமக்கு அது மந்திர சொல் மாதிரி உடனே சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அந்நேரமே க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுன்னா நான் இனி செய்ய போகிறேன். இனி அடுத்து வாங்க நம்ம வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்ப்போம். பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. மீன் குழம்புக்கு மசால் டைம் என்ன சீத்தல்? 7:45. ஆமாம், மீன் குழம்பு 7 மணிக்கு வந்தாரு. 7:30 குழம்பு ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணுறது தயாராகாச்சு. பத்தது சீரகம் காய்ச்சியில் தான் வாங்கியிருக்கு. அதனால இது காஷ்மீரி சில்லிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். இதோட சேர்த்து வெங்காயம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறமா பேசுவோம், மீனை காட்டுவோம். நம்ம ஊரில் வந்து ஃபேமஸான கெளுத்தி மீன் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த சம்மரில் தான் தண்ணி வத்தி இருக்கிற நேரம் தான் குளத்தில் வந்து பிடிக்க எடுக்க முடியும் சரியா. ஆனால் இது வந்து இதனோட சைஸ் இவ்வளவு கிடையாது. நல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சைஸுக்கு இருக்கும். இந்த 3 விரல் சைஸ். ஆமாம், நல்லா இப்படி இருக்கும். அது இருந்த அந்த சிதம்பெல்லாம் இது வந்து நம்ம ஊரில் வந்து வாங்குற இது கம்மிங்கிறனால பெருசெல்லாம் கொண்டு போய் வேற ஊரில் கொண்டு போய் வாங்கக்கூடியவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. குட்டி ஊரில் குட்டி மீனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி, இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இன்கிரீடியன்ஸ் சொல்லிடுங்க ஃபாஸ்ட்டாக. அப்போ இது கெளுத்தி மீன். இது இன்னும் க்ளீன் பண்ணல, நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். கெளுத்தி மீன் இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு தான் இது பண்ணணும். நான் மசாலா நம்ம அரைச்சோம்ல, சீரகம் போட்டு அரைச்சாச்சு. புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை பக்கத்தில் வைக்கலை. சின்ன வெங்காயம் இதை வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அடுத்து கூட்டி கொதிக்க வச்சு புளி வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு, நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். 1/2 கிலோ கடவாக தான் வச்சுருக்கேன். சரி, இதுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு எங்கள் வீட்டு சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரும் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது. இதில் 1-8 தான் எடுத்திருக்காங்க அம்மா. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய். இதை வந்து உப்பு போட்டு நல்லெண்ணெய் 1 டிராப் விட்டு விட்டு தான் கழுவணும். சரி, கழுவணும். கழுவுனா தான் என்ன சாம்பல் போட்டு அவர் இந்த முள்ளெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி நம்ம இதை கழுவி போட வேண்டியதுதான். நான் முதல்ல ஒரு இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த உப்பு போட்டால் மீனில் உப்பு பிடிக்குமான்லாம் கிடையாது. இது ஏன்னா இது மேலே இந்த விழுவிழுப்பை வந்து எடுக்கிறதுக்காகத்தான் இந்த உப்பு. இது வந்து இந்த சும்மா 1 டிராப் நல்லெண்ணெய் அவ்வளோதான். நிறைய எண்ணெயை போட்டு இது பண்ணக்கூடாது. இதை போட்டு மீனை நல்லா அப்படியே இது பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த விழுவிழுப்பு வருது பார்த்தீங்கன்னா, இந்த விழுவிழுப்பு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த விழுவிழுப்பு வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் அது நமக்கு வந்து அது ஒவ்வாது ஒரு 3-4 தடவையாவது கழுவணும். சரி, இது மாதிரி கழுவணும். ஆமாம், இதே மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி இந்த இது பண்ணிடணும், அலசிடணும் இல்லையா. இது செதில் இருக்காது. இதில் விரால் மீனில் தான் செதில் இருக்கும். செதிலையும் செதுக்கி கொடுத்துருவாங்க அவங்க. இதில் வந்து அப்படிலாம் இந்த நல்லா வழுவழுன்னு தான் இருக்கும் மீன். காட்டுங்க. இதில் செதிலே இருக்காது.
சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கனே ஆரம்பிச்சு. மீனை வந்து கழுவியாச்சு நல்லா. ஒரு எத்தனை தடவை கழுவி இருப்பீங்க? கழுவிப்பேன். இருங்க நான் நான் இவ்வளவு புளியே போதும்னு நினைக்கிறேன் சித்தர். இது வந்தது நல்லா அந்த புளிப்பு இருக்கா இருக்கு, ரொம்ப புளிச்சு போயிடும் குழம்பு. மீன் குழம்பு மட்டும் காரமும் புளிப்பும் சரிக்கு சரி இருக்கும். மீன் சாப்பிட்ற ருசி தான் தெரியணுமே ஒழிய புளிப்பு ஓவர் டாமினேட் ஆயிடக்கூடாது. எங்களோட மீன் குழம்பு இதுதான் எப்பயுமே, எந்த மீனாக இருந்தாலும். வத்தல் மல்லி, வத்தல் சீரகம், சாரி வத்தல் சீரகம், ரெண்டே ரெண்டு வெங்காயம், இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சது இருக்கிறது. இதை போட்டு இது நல்லெண்ணையும் இப்போ ஊற்ற மாட்டேன், இப்போ போட மாட்டேன். இது ஒரு கொதி வரணும், இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்தான் இப்போ இதை போடணும், எண்ணெயை போடணும், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடணும். ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு மீன் கறி இப்போ தான் இந்த பக்கம் போகிறாருமா, அதுக்குள்ளே நாங்கள் குழம்பு வச்சுருவோம். அவரை பார்த்தாலே வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். அவர் பிள்ளைகளை பார்த்துட்டு நம்ம நம்ம வீட்டில் தான் முன்னாடி முதல்ல சைக்கிளை கொண்டு நிப்பாட்டுவார், நின்றுட்டு போகவே மாட்டார். அது ஹரி ஷீத்தில் பார்த்துட்டு அவ்வளோதான், நம்மகிட்ட கேட்காமையே கூடையை திறந்துருவார். அக்கா துடிக்க துடிக்க இருக்குக்கா, அக்கா துடிக்க துடிக்க இருக்குக்கா அம்பாரு. சரி, இது என்ன அடுப்பில் வைக்க வேண்டியதானே? அதில் உப்பு போட்டுக்கிறேன். புளிப்புக்கும் காரத்துக்கும் போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிடுவோம் சீத்தல். சரிம்மா, மஞ்சத்தூள் கூட தரக்கூடும். இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணுறீங்க என்ன? ஆமாம், நல்ல ஒரு கொதி வந்தால் பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும் சரியா? அதுக்கு முன்னாடி அவசரப்படுத்தாத. சரி, ஓகே. அது கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மீனை போடணும். நம்ம குழம்பு ஃபார்ம் ஆயிடணும், குழம்பு ஃபார்ம் ஆன அப்புறம் தான் மீன் போடணும். சரி, ரைட்டு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்ற வேண்டாம், என்ன மீனை குழம்பை இறக்கும் போது ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும். ஸ்பூன் ரெஸ்ட்லாம் வந்திருக்கு, சூப்பர். இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வைக்கணுமா, அவ்வளோதானா? ஆமாம், நமக்கு நல்ல குழம்பு ஃபார்ம் ஆனதுனால இன்னொரு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த சூட்லேயே அது நல்லா இதாகிடும் என்ன? ஆமாம், அப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கிற வேண்டியது. இதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. ஆட்டி விட்டுக்கிட வேண்டியது. அலப்பி போதும், நான் ஒரு அலப்பு அலப்பி விட்டுக்கிறேன். அலப்பி விட்டுறீங்களா? வெந்துருச்சு, அப்போதே வெந்துருச்சு. கிரேவி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தெரியும். சரி, இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ மணி தெரியும்ல, மணி 8:30. இனி சாப்பிடும்போது வச்சு சாப்பிட்டோம்னா தான் சரியாக இருக்கும். இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுவீங்க. ஆமாம், இந்த நல்லெண்ணெய் வாசத்தோட மீன் குழம்பு வாசம் சேர்ந்து அமைத்திடணும். அவ்வளோதான். என்னம்மா மீன் குழம்பு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சீத்து. நேரம் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிருக்குல்லம்மா? ஆயிடுச்சு. இந்த மேலே எண்ணெயை ஊற்றி அது நல்லா குழம்பு நிற்கிதுங்க. ஆஹா,
நான் இன்னைக்கு அம்மா வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், ஏன்னா வியாழக்கிழமை எக்ஸ்ட்ரா எக்கு வேணா சேர்த்துக்குவேன். ஆனா எனக்கே டெப்டடிங்க, நீங்க அதை சொல்றீங்க, நீங்களாச்சும் உள்ள வச்சு நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமையாவது சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட கூட முடியாதுமா, பார்த்து மட்டும் ரசிக்கிறேன். சரி, அப்பாவும் சந்தியாவும் சாப்பிடுவாங்க. அப்பா அம்மா அப்பாவும் சந்தியாவும் சாப்பிடுவாங்க. அண்ட் அப்கோர்ஸ் வியூவர்ஸ்க்காக தான் இது மெயினா நாங்க இன்னைக்கு பண்ணது. அபாரமா இருக்கும். கெளுத்தி மீன் வந்து ஐறு மீன் வந்து அந்த தனித்தனியா மீனுடைய சுவை தெரியாது, இது அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து பெரிய சைஸ் மீன் கிடையாது, ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் தான். ஒரு நாலு மீன்ல தான் என்னமோ சினப்பு இருக்கு, சினப்புங்கிறது வந்து முட்டை. அந்த முட்டையோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நம்ம எப்படி இருந்து சொல்றது, வார்த்தையில சொல்ல முடியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த மீனுடைய பர்சனல் டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது வந்து இது வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 8:30 இந்த குழம்பு வச்சு முடிச்சிட்டோம். இனி சோறை வந்து சூடு பண்ணிட்டு சூடா அந்த நேரம் சாப்பிட்ற நேரம் சோறை சூட சோறாக்கி அதுக்கு மேலே இதை பரிமாறு குழம்பை வச்சு இந்த ஆறுன குழம்பு ஆறுன குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இது வேற லெவல் அப்படின்னு அப்படி. அதே மாதிரி குழம்பு மீன் குழம்பு வந்து திருப்பி ரீஹீட் பண்ணக்கூடாது. ஆமா, அது ரீஹீட் பண்ணவே கூடாது. எவ்வளவு வந்து நம்ம நேத்து குழம்பு தான் நல்லா இருக்கும், நல்லா அப்படியே ஊறி போய் அப்படிதான் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சொத்துக்கு சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பெரிய விருந்து வரும்போது எல்லாம் அந்த காலத்துல என்னன்னா எங்க அப்பா காலத்துல அவங்க காலத்துல அவங்க பிள்ளைங்களும் 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருந்து சேர்ந்து இருக்கிற ஒரு நாள் வந்து தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு மறுநாள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. மத்தியானம் பிரியாணி மட்டன் சுக்கா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு சோறாக்கி ஒரு சின்ன ரசம் வச்சிருப்பா, புளி குழம்புக்கு ஐரன் மீன் வரைச்சிட்டு இருக்கேன் புளிந்து குழம்பு வச்சிடும் அப்படின்னு தாத்தா. அந்த மாதிரி இது வந்து புளி குழம்புங்கிறது வந்து அவங்களுக்குலாம் சாதாரணமா அந்த காலத்துல தான் வந்து ஒரு கூறு 2-4 ரூபாய்க்கு கிடைக்கும், கூறு 2 ரூபாய்க்கு அப்படிதான் கிடைக்கும். ஐரன் மீன் தான் அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய இது ராத்திரி புளி குழம்புக்கு பாச்சோறு வச்சு சாப்பிட்றது பதிலாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய. இப்போ வந்து இது ரொம்ப காஸ்ட்லி, நம்ம வாங்குறதும் 200-100 அப்படி வாங்கிட்டு காக்கிலோ வாங்குறது கூட இந்த காக்கிலோ வாங்கினா சட்டி நம்பரம் வந்துருச்சு எவ்வளோ இருக்கு. ஆமாம் வந்துருச்சு. அவர் 1 கிலோ போடட்டா 1/2 கிலோ போடட்டான் கேட்டார். இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு பார்த்த உடனே ஒரு படம் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். ஆமாம், முதல் மரியாதை அந்த மாதிரிதான் சாப்பிடணும். ஃபிஷ்ஷை வந்து சைடுல வந்து முள்ளு குஷி தரும், நடுவில் வந்து ஒரு போனு, அது ரெண்டு பக்கமும் அந்த ரிப்பன் மாதிரி முள்ளு இருக்கும், அதை நடுவில் அந்த மீனை மண்டையை போட்டுட்டு அப்படி உள்ள வச்சு அப்படி இழுத்தோம்னா அந்த இது ஃபுல்லாக வந்துடும். அப்படிதான் சாப்பிடணும். இது அப்படி ஒரு மீன். நாங்கள் வந்து கண்டிப்பாக ரைஸ் வச்சு அது மேலே குழம்பு ஊற்றி நாங்கள் காட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிலைக்கு எங்கேயோ போயிடும், நாங்களும் அப்படின்னு இது மீன் குழம்பு வாசம், மீன் குழம்பு சுவை சுவை அந்த இதெல்லாம் வந்து எங்கேயோ போயிடும். நீங்கள் வேற லெவல் அப்படிங்கிறீங்க, நாங்கள் வந்து எங்கேயோ போயிடும், டேஸ்டே என்னோட வேற லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறோம். இது எங்கள் அப்பா மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி மீன் குழம்ப வச்சுட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தட்டு கரண்டி வச்சு வச்சு இப்படித்தான் வைக்கணும், டைட்டா மூடக்கூடாது. ஆமா, டைட்டா மூடக்கூடாது. நம்ம மத்த குழம்புலாம் வச்சு இப்படி மூடுறோம்ல, அப்படி மூடக்கூடாது, அப்படி மூடாம இப்படிதான் வைக்கணும். அது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. கூட்டி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரும்போது இப்படி வச்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னு கேட்டா அந்த நேரம் சுட சுட இருக்கும், வேர்த்து தண்ணி கூட அது விழக்கூடாது. அதுக்காக அந்த வேர்த்து தண்ணி கூட மீன் குழம்புக்குள்ள விழுந்துடக்கூடாது, அதனுடைய டேஸ்ட் மாறிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப செய்யறது. என்னவோ ஈஸியான இது, ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு இது. ஆனா இதுக்கு வந்து பண்ணுவோம் பார்த்து அதை வந்து அக்கறை எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அலப்பறை தாங்கவே முடியாது. கண்ணி போட்டு முடிகிறாத, அலசு அலசத்தான் கரண்டி போட்டு கிண்டிக்கிறாத. ஏன்னா மீன் வந்து அப்படி டக்குன்னு உடையக்கூடிய கரண்டியை போட்டு கிண்டி அப்படி எடுத்தோம்னா முருங்கைக்காய் மாதிரிலாம் கிடையாது உடம்பு. அதனாலதான் கரண்டி போடாத
இதுக்குள்ள தட்டு போட்டு மூடாத அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுவையானது இப்போ இன்னைக்கு இதை பார்த்துட்டு உங்க ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் வாங்கிச்சாங்க. மீன் குழம்புங்கிறது வந்து அப்படி ஒரு டெம்ப்ட் அடிக்கிற நேரத்துல வர்ற டெம்ப்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சரியா.